ओम गुरुवलिये आदि आदि ओम गुरुमुलिये वेदं वेदं ओम गुरुवलिये दीपं दीपं ओम गुरुपदमे कापो कापो मेगा तोलेकाच्ची नेयर्गळ अनैवरुक्कुम कृष्णन बालाजी पणिवान काले वणक्कम நேயர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம பார்த்து கொண்டு வருவது எல்லோருமே நிறைய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். லாக்டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு நலன் கருதி இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும் அதற்கு என்ன தீர்வு. பொதுவாகவே தனிமையில் இருக்கும் பொழுது நிறைய நபர்களுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் ஆச்சுன்னா உடல் எடை கூறிடும். என்ன காரணத்தினால் உடல் எடை கூறுகின்றதுன்னா பகலில் தூங்குவாங்க. வேறு வழி இல்லை சார், எனக்கு ஒர்க் இல்லை, அதனால் நான் வந்து நன்றாக சாப்பிட்டேன் தூங்குகிறேன் மீண்டும் சாப்பிடுகின்றேன் தூங்குகின்றேன் அப்படி பேரக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தனிமையில் இருக்கும் பொழுது இந்த லாக்டவுனில் நம்ம உடல் எடை கூடுவதுங்கிறது நிறைய நபர்களுக்கு ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது. போன வருடம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நீங்களே பார்த்துருக்கலாம் லாக்டவுனில் ஒரு 20 நாட்கள் 30 நாட்கள் 2வது மாதம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிறைய மனிதர்கள் உடல் எடை 2 கிலோ 3 கிலோ 10 கிலோ கூட கூடவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம பேரக்கூடாது. உடல் எடை கூடாமல் இருக்கணும், அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நமக்கு வந்து மன ஒழுக்கம், அதாவது இந்திரிய ஒழுக்கம், சாப்பாட்டில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதேபோல் ஒரு பயிற்சி, அதற்குரிய சரியான யோக பயிற்சியை எடுத்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு உடலில் சரியான நம்ம வயதுக்கு தக்கன அந்த எடை இருக்கணும். உடல் எடை கூடினாலே ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்காது, சுகர் வரக்கூடிய நிலை ஏற்படும், இரத்த அழுத்தம் வரக்கூடிய நிலை ஏற்படும், பிராண ஓட்டம் உடம்பில் சரியாக இருக்காது, மூட்டு வலி வரும். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதிகமான உணவு எடுத்து பகலில் தூங்கிய காரணத்தினால் நமக்கு வந்த ஒரு பிரச்சனை. அப்போ நாம் இந்த மாதிரி வரக்கூடிய லாக்டவுன் காலத்தில் ஒவ்வொருவரும் தயவு செய்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு தொற்றுக்கிருமி வந்தாலும் இன்றைக்கு நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு ஆக்சிஜனை போய் தேடி போகிறது கூட நமக்கு எல்லா வகையான வசதிகள் இருந்தால் கூட பெட் இல்லாத அளவுக்கு நம்ம நிலை இருக்கின்றது. அப்போ அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா நம்ம கரெக்டாக சரியான ஒரு ஆரோக்கியத்திற்கு உகந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடணும். அப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய நபர்களுக்கு உடல் எடை எதனால் வருகின்றது, பகலில் தூங்குகின்றார்கள், அதிகமான உணவு எடுத்துக்கொள்கின்றார்கள், உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுப்பதில்லை. அப்போ நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிடணும். 3 வேளை இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இல்லத்தில் இருக்கும் பொழுது. அப்போ 3 வேளையும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாகவே உடல் எடை அதிகமாக உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடை அதிகமாக இல்லாதவர்கள் சரியான அந்த எடையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ உடம்புல கொழுப்பு கட்டிகள் எதுவுமே சேராது, கொழுப்பு தசைகள் எதுவும் சேராது. ஸோ அப்புறம் நம்ம உடல் எடை கூடாமல் இருப்பதற்குரிய சரியான பயிற்சிகள் அதனுடைய யோக சிகிச்சையை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே இப்போ நம்ம உடல் எடை சரியாக இருக்கணும். உடல் எடை இந்த லாக்டவுன் காலத்தில் நமக்கு கூடக்கூடாது. லாக்டவுன் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே அவரவர்கள் வயதிற்கேற்ற அந்த எடை இருக்கணும். ஸோ அந்த உடல் எடை சரியாக அதிகமாக ஆகாமல் இருக்கக்கூடிய பயிற்சி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், சூரிய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 10 வினாடிகள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். மோதிரவரில் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டையவரில் வச்சுக்கோங்க, மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இது சூரிய முத்திரை. நம்ம உடம்பில் அதிகமான தசைகளை குறைக்கக்கூடியது, கொழுப்பு கட்டிகளை குறைக்கக்கூடியது. சாதாரண மூச்சில் காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் எடை அதிகமாக உள்ளவங்க 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்தவுடனே பிருத்திவி முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். மோதிரவரல் பெருவரல் நுனி. இது நிலமுலகத்தை சார்ந்தது. இப்போ அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்காது. பசிக்கும் பொழுது சாப்பிடணுங்க அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசனத்தில் உடல் எடை நமக்கு கரெக்டாக இருக்கணும், அதிகமான உடல் எடை கூடியிடக்கூடாது. 2 ஆசனம் பார்க்க போகிறோம். முதல் ஆசனமாக ஜானுசீர் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக கால்கள் நீட்டிக்கோங்க. ஒரு கால் நல்லா மடிச்சுக்கோங்க உள்ள தள்ளி, அடுத்த கால் நேராக வச்சுக்கோங்க. கைகள் மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை பொறுமையாக கை மேலே உயர்த்திக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படி கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால்
அடுத்த கால் நேரா வச்சுக்கோங்க கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு கிளப்புனீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க பச்சிமோதாசனம் கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவிரல்ல தொட பாருங்க முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஆசனம் பண்ண போறாங்க பறவை ஆசனம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்துக்கிடுவோம் இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம் ரெண்டு கைகளும் முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளிட்டு கை ரைஸ் பண்ணுங்க கால் ரைஸ் பண்ணுங்க தலை ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ் வயிற்று பகுதி நன்றாக அமுக்கப்படுகின்றது அப்போ தொப்பை குறையக்கூடிய நிலை கிடைக்கும் உடம்பில் அதிகமான தசைகள் குறையக்கூடிய நிலை கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளிட்டு ரெண்டு கை ரைஸ் பண்ணுங்க கால் ரைஸ் பண்ணுங்க தலை ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பொறுமையாக இருந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை சூரிய முத்திரை மட்டும் பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் அமர்ந்து மோதிர விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் நேர்களே நாம் வந்து ஒரு தனிமைப்படுத்திருக்கிறோம் அந்த லாக்டவுனில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இது லாக்டவுனுக்கு மட்டுமல்ல உடல் எடை அதிகமாக உள்ளவர்களும் நிச்சயமாக இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வயதுக்கு ஏற்ற உடல் எடை இருக்கும் இது மிக மிகப்பெரிய பலனாக அமைகின்றது இந்த பயிற்சியோடு சேர்ந்து பகலில் தூங்குவதை நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும் ஏதாவது உங்களுக்கு நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் நல்ல கீர்த்தனைகள் பாடலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களது மனதை உங்களது நல்ல ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் உட்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் காலையில் எழக்கூடிய நேரம் 5 மணிக்கு எழுந்திரணும் தனிமையில் இருக்கின்றேன் அப்படின்னு 10 மணிக்கு தான் காலையில் எழுந்துருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது உடல் எடை சரியாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துருங்க எழுந்து இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பயிற்சிகளை முடித்துவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் புத்தகங்கள் படிப்பது அந்த மாதிரி நீங்களே உங்கள் மூளைக்கு நல்ல ஒரு வேலையை நல்ல வேலையை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் இரவு சரியாக 10 மணிக்கு சென்றங்க இன்றைக்கு நிறைய நபர்கள் தனிமைப்படுத்தியிருக்கும் பொழுது பள்ளி குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா 12 மணி இரவு 1 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறாங்க காரணம் பெற்றோர்களும் அவங்களோடு சேர்ந்து தூங்காமல் இருக்கக்கூடிய காரணம் தான் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது நம்ம ஆரோக்கியத்திற்காக தான் தனிமைப்படுத்தியிருக்கோம் மறந்துடக்கூடாது ஸோ இந்த தனிமையில் நம்ம ஆரோக்கியத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உடல் எடை கூடினால் இதயம் நுரையீரலினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது அப்போ இப்போ நமக்கு தொற்றுக்கிருமி தாக்காமல் இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் நுரையீரலுடைய இயக்கத்தை பாதுகாப்பது முதல் கடமையாகும் அப்போ அதற்கு அடிப்படை நம்ம உடம்பில் எடை கரெக்டாக இருக்கணும் ஓவர் வெயிட் வந்தாலே மூச்சு வாங்கும் மாடி ஏறும் பொழுது மூச்சு வாங்கும் காரணம் அதிக எடையின் காரணமாக நுரையீரல் தனது செயல்திறனை இழந்து கொண்டே வருகின்றது அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நாம் உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்துவதற்கும் தான் இந்த லாக்டவுன் அப்போ இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கு உகந்த பண்புகளையும் அதனுடைய பயிற்சிகளையும் எடுத்துக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் ஸோ இது வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் தாய் தந்தை உங்கள் குழந்தைகள் எல்லோருமே சேர்ந்து ஒரு இல்லத்தில் இருந்து பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைந்துள்ளது ஸோ இந்த கிடைத்த வாய்ப்பை நமது உள்ளத்தையும் உடலையும் வளப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் நேர்களே நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சில நேர்கள் கேட்ட கேள்விகள் கடித மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே சுபயன் கோவையிலிருந்து அவங்க கேட்ட அடுத்த கேள்வி இப்போ இந்த உடல் எடை அதிகமாக இருக்குது அதை குறைப்பதற்கு கொலஸ்ட்ரால் குறைப்பதற்குரிய முத்திரைகள் இந்த மாதிரி முத்திரைகள் எல்லாம் எவ்வளவு காலகட்டங்கள் செய்யணும் அந்த முத்திரைகளை எவ்வளோ நாள் தொடர்ந்து செய்யணும் ஒரு இடத்துல அமர்ந்து செய்யலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க முத்திரைகள் பொறுத்த மட்டுக்கும் நம்ம வந்து ஒவ்வொருடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது அந்த ரிசல்ட் கிடைக்கிறது ஆகையினால பொதுவாகவே 48 நாட்கள்ங்கிறது ஒரு மண்டலம் இது வந்து சித்தா ஆயுர்வேதம் எதுவாக இருந்தாலும் ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் முதல்ல ஒரு 21 நாட்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் அதுக்கப்புறம் தான் அந்த முத்திரையினுடைய பலன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஏற்படும் அதனால் இதற்கு நம்ம தேவை
பொறுமை வேணும், நிதானம் வேணும், நம்பிக்கை வேணும். அதனால் ஒரு 10 நாட்கள் பயிற்சி பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதனால் பொதுவாகவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா 48 டேஸ், 48 நாட்கள் விடாமல் அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடைய காலத்தில் ஒரு 4 நாட்கள் பயிற்சி பண்ண வேண்டாம், அந்த அதை பற்றி பரவாயில்ல. 5வது நாட்கள்லேருந்து நீங்கள் மீண்டும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ அந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நம்பிக்கையோடும் பொறுமையாக நிதானமாக ஒரே இடத்தில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. அந்த மண்டலங்கிறது ஒரு 48 நாட்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதற்கப்புறம் நீங்கள் 5-5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க ஒரு முத்திரையை. நல்லா உங்களுக்கு இப்போ அந்த வெயிட் ரிடக்ஷன் ஆகிடுச்சு, நல்லா இருக்குன்னா 2 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு வேளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ காலை மதிய மாலை 3 வேளையும் 48 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களது பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா இருக்கிறேன், இப்போ சுகர் இல்லை அப்படின்னா ஒரு வேளை மட்டும் காலை மட்டும் 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முழுமையான பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.